வணக்கம். என்னோட பெயர் ஜெயஸ்ருதி. நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். படிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம எம்எல்ஏஎஸ்ஏ மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் நான் இணைஞ்சு ஸ்டார்ட் பண்ணி என்னோட பிஸ்னஸை சூப்பராக பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டீம் மெம்பர்ஸும் சூப்பராக பண்ணிட்டு இருக்கோம். ஏன் இப்போ நான் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு யூடியூப்ல கொண்டு வந்திருக்கேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சினால்தான் இதில் நான் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பேசிக்கான விஷயம், மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா, மார்க்கெட்டிங்கில் மொத்தம் ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், இன்னொன்று நெட்ஒர்க் மார்க்கெட்டிங், அதாவது ரெஃபரல் மார்க்கெட்டிங், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் இப்போ ஒரு ஜூஸ் எடுத்துப்போமே, ஜூஸ் வந்துட்டு அதோட விலை வந்து 100 ரூபாய் நம்ம கிட்ட எம்ஆர்பிக்கு வருது அப்படின்னா, அதோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் வெறும் 30 ரூபாய் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி இருக்கிற 70% ஆஃப் பணம் எங்கே போகுது அப்படின்னா, டிவியில் நடிக்கிறவங்களுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, சமந்தா ஆக்ட்ரஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, ஒரு சிலர் கிடையாது, எல்லாருமே தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டெலிவிஷனில் அதை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கே பாதி பணம் போயிடுது. அது இல்லாமல் ரீட்டைல், ஸ்டாக்கிஸ்ட், ஹோல்சேலர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இடத்துல மக்களுக்கு நம்மளோட 70% ஆஃப் பணம் இப்படியே போயிருது இல்லையா, இது நம்ம தலையில எம்ஆர்பின்னு சொல்லி வச்சிடறாங்க. இது எதுவுமே தெரியாமல் நம்ம மக்கள் இவ்வளோ நாளாக அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நம்ம அந்த பொருளை வாங்கி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ நம்மளோட டைரக்ட் செல்லிங் கம்பெனி, நம்மளோட எம்ஐஎஃப்எல் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மக்களோட நலன் கருதி நம்மளோட இந்திய மக்களுக்கு நான் இந்த பணம் எல்லாம் போய் சேரணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த ப்ராடக்ட்ஸ், அவங்களோட எல்லா ப்ராடக்ட்ஸையுமே வந்துட்டு ரெஃபரல் மார்க்கெட்டிங் மூலயமா அவங்க வந்து மார்க்கெட் பண்ணாங்க. அதாவது இது எந்த மாதிரி நடக்கும்னா, அவங்க மேனுஃபேக்சரிங் இடத்துலேருந்து டைரெக்டாக கஸ்டமர் கிட்ட வரும், கஸ்டமர் கிட்டேருந்து அடுத்த கஸ்டமர், கஸ்டமர் கிட்டேருந்து அடுத்த கஸ்டமர், இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்குள்ளேயே இந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு சர்க்கிளில் மூவ் ஆகும். அதாவது இப்போ நான் வந்து அவங்கக்கிட்ட நான் இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே நான் தான் ப்ரொமோட் பண்ணுறேன், இங்கே ஐஸ்வர்யா சவந்தா யாரும் வந்து ப்ரொமோட் பண்ணல இல்லையா, நான் தான் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மூவ் ஆகுறது, அட்வர்டைஸ் பண்ணுறது எல்லாமே மக்களாகிய நம்ம தான். அப்படி இருக்கிறப்போ இந்த பணம் யார் யாருக்கும் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, 70% ஆஃப் பணத்தை, அதை பிரித்து மக்களுக்கே நம்ம இங்கே கொடுக்குறாங்க. இப்படி தான் ரெஃபரல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கு. அதாவது நம்மளோட எம்எல்ஏஎஸ்ஏ மார்க்கெட்டிங் கம்பெனி நடத்திட்டு இருக்காங்க. இதில் நிறைய பேர் வந்துட்டு பெரிய பெரிய கனவுகளோடையும் பெரிய பெரிய லட்சியங்களோடையும் இருக்கிறவங்களால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். சும்மா வந்துட்டு என்ன சொல்ற, எனக்கு 15,000 போதும், 20,000 போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பிஸ்னஸ் கிடையாது. கன்சிஸ்டண்டாக 2 வருஷம் 3 வருஷம் இதில் வெளியே நம்ம 60 வருஷம் உழைக்கிறோம் இல்லையா, இன்னொருத்தர் கோடீஸ்வரர் அவருக்கு, நம்ம இங்கே நமக்காக உழைப்போமே. 2 வருஷம் 3 வருஷம் தொடர்ந்து நம்ம பிராண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறதா இருக்கட்டும், நம்ம வந்துட்டு ப்ரொமோட், ஐ மீன் நம்ம பிராண்டை போய் எல்லாருக்கும் தெரிவிக்கிறதா இருக்கட்டும், நம்ம கீழே டீம் உருவாக்குறதா இருக்கட்டும், தொடர்ந்து நம்ம பிராண்ட் ப்ரெசன்டேஷன் டெய்லி கொடுக்குறப்ப நமக்கான டீம் கீழே செட் ஆயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் பிஸ்னஸே பண்ணலைனாலும் எனக்கு பாசிவான இன்கம் வருவேன். இதை வந்து நான் வேற எந்த வேலையிலையும் என்னால் இதை எதிர்பார்க்க முடியாது. நான் ஒரு எம்ப்ளாயாக போனேன் அப்படின்னா, நான் அடுத்த மாதம் ஆக்டிவாக வேலை பார்த்தா மட்டும்தான் எனக்கு இங்கே இன்கம். ஆனால் நம்மளோட ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் இது எல்லாத்தையும் மாற்றி நம்ம டைரக்ட் செல்லிங் கூட கொண்டு வரோம். இப்போ தான் இந்தியாவுக்கு இது புதுசு. பட் ஆனால் ஃபாரின் கண்ட்ரிஸ், மலேசியா, யூஏ, யூஎஸ் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க எந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியில் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங்கில் இணைஞ்சு பார்ட் டைமாக வச்சு பண்ணிட்டுருப்பாங்க. ஏன்னா பாசிவ் இன்கம் நம்மளால் இதை க்ரியேட் பண்ண முடியும். நாமினி ஃபெசிலிட்டிஸ், அதாவது 3 தலைமுறைக்கு நம்மளோட இன்கம் வந்து இதோட போகும். நம்ம வேலைக்கு போயிட்டு இருந்தால் நம்ம இப்போ 50,000 நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, அடுத்து நான் என்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு வேறு ஏதாச்சும் வேலையை தான் நான் தெரியாது. இந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தால் நான் என்னோட பிஸ்னஸ் நான் இல்லாத காலத்துலேயும் என்னோட இன்கம் வந்து என்னோட அடுத்த ஃபேமிலி அடுத்த ஜென்ரேஷனுக்கு நான் இதை கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான இண்டஸ்ட்ரியை நம்ம வந்துட்டு ஜாயின் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ எல்லாரும் வாங்க, ஜெயிப்போம். நான் இன்னும் நம்மளோட நெட்ஒர்க் மார்க்கெட்டிங், நம்ம எம்ஐஎஃப்எல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை பற்றின விஷயங்கள் எல்லாமே நான் சொல்கிறேன். எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என் கூட ஒர்க் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணுங்கள். நானும் என்னோட டீமும் உங்களுக்கு